தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கடிதம் எழுதியிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணா. வணக்கம் குணா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் ரஞ்சித். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்றின் பரவல் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் கூட்ட நெரிசல் உள்ள பகுதிகளில் சென்று வரக்கூடிய பொதுமக்கள் அறிகுறி தென்பட்டால் அவர்கள் தொடர்ந்து இருந்தவர்கள் மற்றும் அவர்களுக்கு உரிய ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் பரிசோதனை முடிவு வரும் வரை அவர்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார். இதே போன்று தொற்று உறுதியானால் மருத்துவத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும், தொற்று இல்லை என முடிவு வந்தாலும் உடல்நிலையை சுயமாக கண்காணிக்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். இதே போன்று அனைத்து அலுவலகங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் கூட்ட நெரிசல் உள்ள இடங்களில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும், அதனை சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று தடுப்பூசி குறைந்த அளவிலே செலுத்தி வரக்கூடிய அந்த இடங்களில் உள்ளாட்சி அமைப்புகள், தன்னார்வலர்கள், குடியிருப்பு நலச்சங்கத்தினர் உள்ளிட்ட உதவியோடு தடுப்பூசி செலுத்தக்கூடிய அந்த பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இதே போன்று மாவட்ட அளவில் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை விகிதத்தை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும், தேவையான மருத்துவ கட்டமைப்புகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் அனுப்பியிருக்கிறார். இதே போன்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நபர்களின் மரபணுக்களை பகுப்பாய்விற்கு அனுப்ப வேண்டும், தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டில் தான் உள்ளது எனவும் அதில் இதன் காரணமாக பொதுமக்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம், முகக்கவசம் தொடர்ந்து அணிய வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இதே போன்று தமிழகம் முழுவதிலும் இதுவரை 93% ஒமிக்ரான் என்று சொல்லக்கூடிய BA2 வைரஸ் மட்டுமே கண்டறியப்பட்டிருப்பதாகவும் XE வகை கொரோனா தொற்று ஒமிக்ரான் வகை உருமாற்றம் அடையவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். இதே போன்று தமிழகம் முழுவதிலும் 40 லட்சம் பேர் முதல் தவணை தடுப்பூசியையும் 1.4 கோடி பேர் இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை. இவர்களை கண்டறிந்து உடனடியாக தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான போதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் கடிதம் மூலம் உத்தரவிட்டிருக்கிறார்.